வோம் தத்புருடாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரட்ரோதயா ஓம் யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறது என்ன சிறப்பு இரண்டாம் இடத்துக்கு என்ன சிறப்பு மூன்றாம் இடத்துக்கு என்ன சிறப்பு நான்காம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கெல்லாம் எந்தெந்த மாதிரியான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த சிறப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சந்தோஷம் அதே சிறப்புக்கள் உங்களுக்கு கிடைக்காம பாதகமாக இருந்தது அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான ஒரு பூஜை முறைகள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கடந்த நிகழ்ச்சியில் விரிவாகவே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது ஏழாம் இடம் சொல்லக்கூடிய அதாவது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடம் பொதுவாகவே ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஊர்ஜிதமாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் இந்த ஏழாம் இடம் அதனால அதுக்கு வந்து கலஸ்தர கலஸ்தரஸ்தானம் சொல்லி வச்சிருக்காங்க சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகிற சப்தமஸ்தானம் என்று சொல்லப்படுகிற இந்த ஏழாம் இடம் ஒருவருக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னாலோ யோகமாக இருந்தது அப்படின்னாலோ சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஏழாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அந்த வகையில் மனைவி அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகம் இருக்கட்டும் பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறு ஜென்மம் எடுத்த மாதிரி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாருமே மறந்துட வேண்டாம் அதில் சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவருக்கு திருமணம் அப்படிங்கிற அமைதுன்னு வைங்களே அந்த திருமணத்துக்கு கங்கண யோகம் சொல்கிறோம் இல்லையா இந்த கங்கண யோகம் வரும்பொழுது திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதாவது சாதாரணமாகவே வயசு அதாவது சட்டப்படி திருமண வயசு இருபத்தி ஒன்றாக இருந்துகிட்ருக்கலாம் ஆனால் ஜாதக கட்டப்படி திருமண வயசுங்கிறது யோகம் தான் பேசுங்கிற விஷயத்தை நான் நிறைய நிகழ்ச்சியில் வந்து உறுதியாகவே எடுத்து சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி குருபலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குருபலம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் கங்கண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ஆயிலேயே மூன்று முறை மட்டும்தான் வரும் அந்த மூன்று முறை கங்கண யோகம் வரும்பொழுது அந்த கங்கண யோகம் வரக்கூடிய காலத்தில் அது முதல் கங்கண யோகமாக இரண்டாவது கங்கண யோகமாக மூன்றாவது கங்கண யோகமானு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கங்கண யோகம் வரக்கூடிய காலங்களில் திருமணம் பண்ணும் பொழுது அந்த திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக நிச்சயமாகவே சொல்லப்பட்டிருக்குது எதனால் கங்கண யோகம் வரும்பொழுது குருபலம் அப்படிங்கிறதுக்கு மேலே கங்கண யோகம் வரும்பொழுது திருமணம் பண்ண சொல்லி சொல்லி சொல்லிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கங்கண யோகம் வரும்பொழுது நீங்கள் பிறக்கும் பொழுது இந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு அதே சாதகம் இந்த கங்கண யோகம் வரும்பொழுது திருமணத்திற்கு உங்கள் அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குங்கிறது பொதுவான விதியாக எந்த ஒரு பரிகாரம் செய்யாமல் எந்த ஒரு விஷயங்களும் நம்ம எடுத்துக்காமல் கண்டிப்பாக இயற்கையாகவே சாதாரணமாகவே திருமண வாழ்க்கை சாதகமாக அமைகிறதுக்கு கங்கண யோகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான கங்கண யோகத்தை கூட அற்புதமாக தரக்கூடிய அமைப்பு இந்த ஏழாம் இடம் நம்ம வந்து அழகான பெண்ணை திருமணம் பண்ணணும் அல்லது வசதியான பெண்ணை திருமணம் பண்ணணும் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து திரைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களை திருமணம் பண்ணணுங்கிற இன்னும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம் திரைப்படங்களில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கதாநாயகன் வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்துகிட்டு இருப்பார் ஏழையாக இருந்துகிட்டு இருப்பார் வறுமையில் இருந்துகிட்டு இருப்பார் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா வசதியான இடத்துல பெருமையான இடத்துல ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பில் வந்து அந்த கதாநாயகி இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள அந்த அந்த கதாநாயகி இந்த கதாநாயகன் வந்து திருமணம் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்து நம்மளை வந்து திருமணத்தை வந்து அதாவது மூச்சு கொட்டாமல் பார்க்க வைப்பாங்க எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கீழ் நிலையில் உள்ள ஒருவர் வந்து ரொம்ப அதிகபட்ச மேல்நிலையில் ஒருவர் வந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நாமளே அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இயற்கையாக இருந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி உண்மையாலுமே நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் கூட உங்களுடைய கஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டமான மனைவி அமையணும் அப்படின்னா அதற்கு இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுதே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து பரிகாரம் பண்ணணும் சாமி கும்பிட்டோம் பூஜை பண்ணணும் வேண்டுதல் வச்சுக்கிட்டோங்கிறத விட இயற்கையாகவே உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான அமைப்பு அதற்கான யோகம் வந்தது அப்படின்னா அந்த யோகத்தை வந்து அந்த அமைப்பை வந்து சிறப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் பொறுப்பான ஒரு ஸ்தானமாக இருந்துகிட்டு இருக்கு அந்த ஏழாம் இடத்துல வந்து சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ அல்லது ஏழாம் இடத்து அதிபதி சுபராக இருந்தது அப்படின்னாலோ நல்ல மனைவி அமையக்கூடிய பாக்கியம் அதாவது கடவுளுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய வம்சாவளியுடைய வேண்டுதலால் உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய கரு உருவாகும் போதே கடவுளால் நிச்சயிக்கப்பட்டிருக்குது நிச்சயிக்கப்பட்ட அந்த விஷயத்தை வந்து நிதர்சனமாக ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலசர ஸ்தானம் அதே மாதிரி மனைவி மூலமாகவே உங்களுக்கு

வாழ்க்கையால் உங்களுடைய யோகம் சிதறண்டு போகுமா திருமண வாழ்க்கை உங்களுக்கு வந்து வெகுமானத்தை கொடுக்குமா அல்லது அதே திருமண வாழ்க்கை உங்களுக்கு அவமானத்தை கொடுக்குமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த ஏழாம் இடத்தை வச்சு நம்ம பெண்ணை அல்லது சாதாரணமாக ஒரு பையனை பார்க்கும் பொழுது அவர் நல்லவராக அதுவே அந்த பையனோடவோ பெண்ணோடவோ நீங்கள் பொழுது நட்பாக பழகும்பொழுது அதிமுக்கியமான நல்லவராக தெரிவார் அதே சாதாரண நல்லவர் அப்படிங்கிற விட ரொம்ப ரொம்ப நல்லவராக தெரியவார் அப்புறம் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இந்த பருவத்தில் உருவத்தை பார்க்கும்பொழுது காதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அந்த காதலுங்கிற மூன்று இடத்துல மோதல் இடத்துல முடியுமா பிரிவு அப்படிங்கிற மூன்று இடத்துல பிரியுமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த ஏழாம் இடத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சாதகமாக இருந்தாலும் சந்தோஷம் அல்லது பாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த பாதகத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சு வருவதற்கு அதாவது பெண் தெய்வ வழிபாடுங்கிறது எல்லோருமே வச்சுக்கிறது நல்லது அதாவது ஏழாம் இடம் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையணும் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக கன்னிமார் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் கன்னிமார்னு சொல்லுவாங்க ஏழு கன்னிமார் இருக்கும் அந்த ஏழு கன்னிமார் தேவி ஒரு சில பேருக்கு கன்னிமார் அப்படிங்கிறது குலதெய்வமாக கூட வந்துட்டுருக்கலாம் அந்த கன்னிமார் தேவியை அந்த கன்னிமார் தேவியை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கணவர் அல்லது நல்ல மனைவி அல்லது நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்